கலை கல்வி முறை மோசமான கல்வி முறை மனப்பாட கல்வி முறை என்றாலும் அது தமிழகத்திற்கு குறிப்பாக தமிழுக்கு மிகப்பெரிய பணியை தந்தது. என்ன தெரியுமா, எல்லாரும் உட்கார்ந்து சமமாக படிக்கலாம், அதுவரை சாதி ரீதியாகத்தான் படிப்பு, உயர்கல்வி என்பது உயர் சமூகத்திற்கு தான் என்று இருந்தது, தமிழுக்கும் கிடைத்தது. அப்படி படிக்க தொடங்கியவர்கள் ஏராளமாக தன்னுடைய அறிவை வளர்த்துக்கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளில் மிகச்சிறந்த பணிகளில் இருக்கிறார்கள். தமிழ் வழியாக படித்தவர் அப்துல் கலாம், தமிழ் வழியாக படித்தவர். இன்றைக்கு இருக்கிற இஸ்ரோ தலைவர் சிவன், முன்னாள் இருந்த மயில்சாமி அண்ணாத்துறை, அவரெல்லாம் சொல்கிறார்கள் நான் தமிழ் வழியில் படித்தேன். சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா, நான் தமிழ் வழியில் தான் படித்தேன். தமிழில் படிக்கிற போது என்னால் விஞ்ஞானத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. இடையில் வருகிற சிக்கல், நான் பள்ளிக்கூடத்தில் படித்த போது வரலாற்று புத்தகத்தில் இந்திய பெருங்கடல் என்று இருந்தது, மிக அழகான மொழிபெயர்ப்பு. ஆனால் அதற்கு முன்பு இருந்த புத்தகத்தை பற்றி நான் கேட்டபோது இந்து மகா சமுத்திரம் என்று இருந்திருக்கிறது. அதற்கு முன்னால் இந்து மகா சமுத்திரம் என்பது தவறான மொழிபெயர்ப்பு, இந்திய பெருங்கடல் என்பது சரியான மொழிபெயர்ப்பு. பின்னால் வந்து எனக்கு பின் நான் பள்ளியில் மாணவனாக இருந்தபோது இந்திய பெருங்கடலாக இருந்தது, நான் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிற போது என்னுடைய மாணவர்களுடைய புத்தகத்தை வாங்கி பார்த்தால் இந்திய பேராழி என்று வருகிறது. பேராழி என்றால் சமுத்திரம் என்பதற்கான சரியான மொழிபெயர்ப்பு தான், ஆனால் பெருங்கடல் என்பது அதைவிட எளிதல்லவா. இந்த இந்த இயல்பு உணர்வு, இலக்கணம் என்பது மலட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, நடைமுறைக்கு உதவ வேண்டும். அதே போலத்தான் இப்படி இருந்த நடைமுறையை மாற்றி 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 குழப்பி இயல்பான நடைமுறையில் தமிழை புரிந்து கொள்ள விடாமல் செய்து இதைவிட ஆங்கிலமே தேவலாம் என்று மக்களை நினைக்க வைத்து ஆங்கில வழியில் படிப்பதுதான் வேலை கிடைக்கும் என்று நம்ப வைத்து தமிழை புறந்தள்ளியது யாருடைய வேலை என்று சொல்கிறேன். 1820 தான் திருக்குறள் முதல் முதலாக அச்சிடப்படுகிறது. 1925 தான் சிந்துவெளி நாகரிகம் உலகறியப்படுகிறது. அதுவரை ஆரிய நாகரிகம் தான் இந்தியாவின் ஆதி நாகரிகம் என்று ஆங்கிலேயர்கள் நம்பினார்கள், வட இந்தியர்களும் எழுதி வைத்தார்கள். ஜான் மார்ஷல் என்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து சிந்துவெளியை ஆய்வு பண்ணி முகந்ததாரா ஹரப்பாவில் எல்லாம் 1925 27 ஒரு புத்தகமாக வருகிறது. அதன் பிறகுதான் சிந்துவெளி நாகரிகம் என்கிற திராவிட நாகரிகம் ஆரிய நாகரிகத்துக்கு முந்தியது. ஆரிய நாகரிகம் 1500 வந்தது, ஆனால் அதற்கு முன்பே சிந்துவெளி நாகரிகம் தமிழ்நாடு இந்தியாவில் இருந்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சிதான் தமிழ் நாகரிகம் என்பதற்கான சான்று. இன்றைக்கு கீழடியில் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நாகரிகம் வைகை நாகரிகம் இருந்திருக்கிறது. நாம் நாகரிக வளர்ச்சியை பற்றி வரலாற்று புத்தகங்களை படித்த போதெல்லாம் மொகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம், டைகிரிஸ் யூப்ரட்டிஸ் நாகரிகம், நைல் நதி நாகரிகம், மஞ்சள் நதி நாகரிகம் தான் படித்திருப்போம். ஆனால் வைகை நாகரிகத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் பாடத்தில் வைத்து சொல்லித்தர வேண்டும் அல்லவா? அதற்கான சான்றுகள் இப்பொழுது கிடைத்திருப்பது மிகப்பெரிய பலம். ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம், பயன்படுத்தப் போகிறோமா இல்லையா? இந்த கேள்விகளில் தமிழின் வளர்ச்சி மட்டுமல்ல தமிழர்களின் வளர்ச்சியும் இருக்கிறது. அதனால்தான் அதை அவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, இன்னும் நாம் திரும்ப திரும்ப பார்த்தால் இலக்கிய இலக்கண வளத்திற்கு ஏராளமான சான்றுகளை சொல்லலாம், அதற்குள் நான் போகவே இல்லை. அதை தாண்டி அறிவியலாக மருத்துவமாக கணிதமாக இருப்பதை தமிழில் பயன்படுத்தாத நம்முடைய அலட்சிய போக்கு, வேலைவாய்ப்புக்கு தமிழை பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு இல்லாத கவனம். இடையில் எனக்கு நினைவு வரும்போது சொல்கிறேன், 2000 தினமணியில் நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரைக்கான நோக்கம் என்னவென்றால், அன்றைய தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை அமைச்சர் முனைவர் தமிழ் குடிமகன் அவர்கள் அதற்கு முன்பாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அவர் எழுதிய கட்டுரைக்கு முன்பு திருச்சியைச் சேர்ந்த ஒரு தமிழறிஞர் அம்மா, ஒரு சகோதரி, ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரைக்கு மறுப்பாக தமிழ் குடிமகன் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அதாவது தமிழில் எல்லாம் இருக்கிறது, தமிழில் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்ல, தமிழில் எல்லாம் இருக்கிறது என்று இவர் சொல்ல, இதிலும் ஒரு குறை இருப்பதாக எனக்கு பட்டது. அதனால் ரெண்டு கட்டுரைகளும் ஒப்பிட்டு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். தினமணியில் வந்தது 2000 தேதி நினைவில். தலைப்பு, இருமுனை தவறுகள். என்னுடைய கம்பன் தமிழும் கணினி தமிழும் புத்தகத்தில் அந்த கட்டுரையை சேர்த்திருக்கிறேன். அதில் என்ன, அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், அவர் சொல்லியிருந்தார், தொலைபேசி என்கிற சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. யார், தமிழ் குடிமகன் ஐயா, நல்ல தமிழறிஞர், மிகப்பெரிய
தமிழ் ஆர்வலர், தமிழ் இயக்கத்தின் மாநில தலைவராகவும் இருந்தவர். அவர் அவர் அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார், தொலைபேசி என்கிற சொல் நாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஏற்கனவே சங்க இலக்கியத்தில் நமக்கு தூரத்தில் இருப்பவனை அழைப்பதற்கு முண்ட கூவி என்கிற சொல் இருக்கிறது, அதையே நாம் பயன்படுத்தலாம் என்று அவர் எழுதியிருந்தார். நான் எழுதினேன், தொலைபேசி என்கிற சொல், தொலைபேசி, தொலைக்காட்சி இப்படியெல்லாம் வழக்கில் வந்திருக்கிற போது சொன்னவுடன் அதனுடைய பொருள் புரிகிறது. அதை எதற்கு முண்டக்கூவி என்கிற வழக்கில் இல்லாத சொல்லை பயன்படுத்த வேண்டும்? இது ஒரு பக்கம் தமிழ் வெறி என்றால் இன்னொரு பக்கம் தமிழ் ஒதுக்கல், ரெண்டும் தவறு, ரெண்டு பக்கமும் தவறு. நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய, நடைமுறைக்கு உதவக்கூடிய இலக்கணத்தை, இலக்கியத்தை, புதிய சொல்லாக்கங்களை நாம் யோசிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார். அதில் குறிப்பிட்டிருந்தது, அதில் அதை அதைத்தான் அவர்கள் பெரிது பண்ணி போட்டிருந்தார்கள். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. தமிழ் வழியில் பள்ளியில் படித்தவருக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தால், வேலைவாய்ப்பு தமிழ்நாடு அரசு 20% வேலைவாய்ப்பு கொடுத்தால் தமிழ் தானாக வளரும் என்று எழுதியிருந்தேன். அதை நான் இறுதி கட்டளை தினமணியில் வந்தது, இருமுனை தவறுகள். இது வந்து 2000 வந்தது. 2009-10 நம்முடைய செம்மொழி மாநாட்டை நடத்திய தமிழக முதல்வர், அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது அரசு ஆணை வெளியிட்டார், தமிழ் வழியில் படித்தோருக்கு 20% அரசு பணியில் முன்னுரிமை. அது ஜெயலலிதா அம்மா காலம் வரைக்கும் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வழிமொழிந்து மீண்டும் சொல்லியிருக்கிறார். ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்கிறது தெரியவில்லை. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வேலை வாய்ப்புகளுக்கும், அது எம்என்சியாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு பணியாற்றுகிற அத்தனை பணியாளர்களும் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும், அல்லது 20% முன்னுரிமை தருவதை விரிவுபடுத்த வேண்டும். அப்படி படித்தினால் பயிற்று மொழியாக அல்ல, வயிற்று மொழியாக தமிழ் வரும். இதை நுட்பமாக, அரசியலாக, பண்பாடாக யோசித்தால் தமிழ் நமக்கு சோறு போடும். ஏற்கனவே போட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் புரியாதவர்களுக்கு அதை வயிற்று மொழியாக கொடுத்தால் நிச்சயமாக முடியும். அதை ஏன் நாம் செய்ய மறுக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. தமிழால் முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு தமிழை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் தமிழில் பேர் வைப்பதே இல்லை. நான் கேட்கிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டு அருகில், உங்கள் உறவினர்களில், உங்கள் நண்பர்களின் வீடுகளில் 5 வயதிற்கு 10 வயதிற்கு குறைந்த குழந்தைகளின் பெயர்கள் இருந்தால் அதில் எத்தனை பேர் தமிழில் இருக்கிறது என்று தயவு செய்து யோசிக்க. இன்றைய குழந்தைகள் நாளைய குடிமக்கள். ஒரு காலத்தில் மணி பிரவாள நடையாக பாரதிய காலத்தில் எழுதிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா, சமஸ்கிருதத்தை கலந்து கலந்து கலந்து. அப்படி இருந்த காலம் தனித்தமிழ் இயக்கத்தினால் முறியடிக்கப்பட்டு நல்ல தமிழில் வந்தது. நீங்கள் திரைப்பட காலத்து திரைப்பட பெயர்களையே பார்த்தால் 60களில் வந்த தமிழ் திரைப்படங்கள் நல்ல தமிழ் பெயர்கள் இருக்கும். பாசமலர் என்பது போல, வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆயிரத்தில் ஒருவன். ஆனால் 90களுக்கு பிறகு பன்னாட்டு மூலதனம் இந்தியாவில் திறந்துவிடப்பட்ட பிறகு, இன்னும் தெளிவாக சொன்னால் எல்பிஜி என்கிற, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் என்கிற, உலகமயம், தனியார்மயம், தாராளமயம் இந்தியாவிற்குள் அனுமதிக்கப்பட்ட 90களுக்கு பிறகு ஆங்கிலம் கலந்து 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 இன்றைக்கு திரைப்படங்களின் பெயர்கள் சம்பந்தம் இல்லாமல், அந்த கதைக்கு கூட தொடர்பில்லாமல், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் ஜீன்ஸ் என்று ஒரு படம் எடுத்தார். ரெட்டையர்களுக்கு பிறந்த ரெட்டையர்கள், நாசரும் ரெட்டையராக வருவார், பிரசாந்தும் ரெட்டையராக வருவார். நான் நினைத்துக் கொண்டேன், ஆஹா, ஜீன்ஸ், ஜிஇஎன்இ, மரபணு, அதனுடைய தொடர்ச்சி என்பதாக பேர் வைத்திருக்கிறாரே என்று நானாக நினைத்துக் கொண்டேன். ஆனால் இப்படெல்லாம் லூஸ் மாதிரி யோசிக்காதரா என்பது போல பிராக்கெட்ல போட்டாங்க பாருங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு, அந்த 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 அர்த்தம் வர்ற ஆங்கில சொல்லை போட்டு, அந்த அர்த்தத்துக்கும் இந்த படத்தாய்ப்புக்கும் படக்கதைக்கும் என்ன தொடர்பு? ஆனால் தமிழ்நாட்டில் பின்னால் தமிழில் பெயர் வைக்கிற திரைப்படங்களுக்கு தமிழக அரசு மானியம் கொடுத்தது. ஒன்று தெரியுமா, தமிழில் கையொப்பம் இடுவதற்கு தமிழ்நாட்டில் அரசாணை வந்தது, காமராஜர் காலத்தில் நினைக்கிறேன், பின்னால் எம்ஜிஆர் காலத்தில் அதனுடைய விரிவு வந்தது. All the government employees and teachers are requested to put their sign only in Tamil.
அதுக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஆங்கிலத்தில் போட்டுக்கொண்டிருந்தவர்கள் தமிழில் போட்டு. ஆனா நான் கேட்கிறேன், இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், யாரையும் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் தமிழில் கையொப்பமிடுகிறீர்கள்? எத்தனை பேர் முன்னெழுத்தை தமிழில் போடுகிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் செல்பேசியில் தொடர்பு எண்களை, கான்டாக்ட் தமிழில் வைத்திருக்கிறீர்கள்? இளம் பிள்ளைகள் குறுஞ்செய்தி அனுப்புகிற போது ஆங்கில குறுக்கத்தை நன்றி என்று தமிழில் அனுப்புவதில்லை, தேங்க்யூ என்று ஆங்கிலத்தில் விரிவாகவும் கொடுப்பதில்லை. டி கியூ ஓகே அல்ல கே. இது விளையாட்டாக போனாலும் கூட ஒரு வடை மாற்றில் கொண்டு போய்விடும். அந்த கவனம் ஏன் நமக்கு இல்லை? அந்த கவனம் இல்லாததனால் நம்முடைய வாழ்க்கையை மொழி பண்படுத்தும் என்கிற பண்பாட்டு உணர்வு கூட இல்லை. பண்பாடு இல்லாமல் ஒரு மொழி இருக்க முடியாது. உலகில் மிக உயர்ந்த பண்பாட்டை கொண்ட மொழி தமிழ் மொழி. மற்ற மொழிகள் எல்லாம் ஆணையும் பெண்ணையும் பிரித்தன. ஆண்பால் பெண்பால் தான். ஆங்கிலம் உட்பட உலக மொழிகள் எல்லாம் ஆண்பால் பெண்பால் தான். தமிழ்தான் அகம் புறம் என்று பிரித்தது, உயர்தனி அக்ரணி என்று பிரித்தது. எவ்வளவு அறிவார்ந்த மொழி. இதையெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழ் பாடம் சார்ந்ததாக நினைக்கக்கூடாது, தமிழ் அறிவு சார்ந்ததாக நினைக்கணும். தமிழ் அறிவு சார்ந்ததாக நினைத்தால் நிச்சயமாக அதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல முடியும். அப்படி சொல்ல தவறியதனால் என்ன ஆயிற்றுன்றார்? இன்றைக்கு குழந்தைகள் நம்மை கேட்கிறார்கள், தமிழ் எனக்கு சோறு கொடுமா? நண்பர் ஒருவர், நான் தமிழ்தான் கையொப்பமிடுகிறேன் என்று சொல்கிறார். பெருமை, நன்றி, வாழ்த்துகள். அப்படியே கொஞ்சம் பள்ளிக்கூட பக்கம் போய் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு நுழைவு சீட்டில் பிள்ளைகள் கையொப்பமிட்டிருப்பதை தயவு செய்து பாருங்கள். நான் 10ஆம் வகுப்பில் பணியாற்றிய போது, தமிழாசிரியராக வகுப்பாசிரியராக இருந்தபோது, வேண்டுமென்றே குழந்தைகளுக்கு கையொப்பமிடுவதற்கு முன்பே சொல்லிவிடுவேன், தமிழில் கையெழுத்து போடு, நீ தமிழன். சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டு பேங்க்ல போய் இங்கிலீஷ்ல கொடுத்தாதானே ஏற்றுக்குவாங்க. இல்லை, முட்டாள்தனமான கருத்து, அது ஒரு மென்பொருள். ஐ எம் அ ஃபூல் என்று நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும். என்ன, அதே மாதிரி திரும்ப போடணும், அவ்வளவுதான். தமிழில் போடுவது ஆங்கிலத்தில் போடுவதில் மென்பொருளுக்கு பிரச்சனையே இல்லை. முன்னெழுத்து, எங்க அப்பா பேரு நாகரத்னம், நான் நாவன்னா புத்திருந்தவன் என்று போடுவேன். ஆனால் சர்வசாதாரணமா என்ன செய்யறோம், கொஞ்சம் கூட கூச்சநாற்றம் இல்லாமல், கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் என் முத்துநிலவன் என்று போடுவதை போல நிறைய பேர் தமிழாசிரியர் உட்பட போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் கேட்பேன், என் பெயர் முத்துநிலவன் என்றால் முத்துநிலவன் என்று ஆங்கிலத்தில் எழுதி நாவண்ணா என்ற எங்க அப்பாவுடைய பெயரை தமிழில் போட்டால் சிரிப்பீர்களா மாட்டீங்களா? ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? இதை என்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு சொன்னபோது பளிச்சென்று பிடித்துக் கொண்டார்கள். பெரும்பாலும் என்னிடம் படித்த மாணவர்கள் தமிழில் கையொப்பமிட்டால் தமிழில் முன்னெழுத்தும், ஆங்கிலத்தில் குப்பமிட்டால் ஆங்கிலத்தில் முன்னெழுத்தம் போடுவதை, பின்னால் வங்கி கணக்கு உட்பட தமிழிலேயே போடு என்று சொல்லி ஓரளவு தயாரம் செய்திருக்கேன். இது ஏதோ தமிழாசிரியர்கள் வேலை என்று நினைக்க வேண்டியது, ஆசிரியர்களின் வேலை என்று கூட நினைக்க வேண்டியது, அனைத்து தமிழர்களுடைய வேலை என்று நான் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் தமிழ் உணர்வு, தமிழ் பண்பாட்டு உணர்வு, தமிழ் அரசியல் மேலாதிக்கத்துக்கு வருவதற்கான வழியாக முன்பு தமிழ் இருந்த நிலையை அடைய முடியும். இன்றைக்கு இருக்க தொழில்நுட்ப வசதிகளோடு வந்திருக்கிறது. நான் முடிச்சிடலாமா? நான் கடைசியாக ஒரு சில வேண்டுகோளோடு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, மூன்று தமிழ் அல்ல, இயல் இசை நாடகம், அதற்கு பிறகு அறிவியல் தமிழ், பொறியியல் தமிழ் என்று வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வளர்வதில் அறிவியல் பார்வைதான் மொழியை மட்டுமல்ல மனிதனை எல்லா காலத்திலும் முன்னேற்றும். அதே போல இணையத்தில் முடிந்தவரை தமிழில் பழகுங்கள். இணையம் இல்லாமல் அல்லது கணினி அறிவு இல்லாமல் அடுத்த தலைமுறை வாழ முடியாது. இன்றைக்கு எழுத்தறிவு உள்ளவன் எழுத்தறிவு இல்லாதவன் இருவருக்குமான இடைவெளி, அடுத்த தலைமுறையில் கணினி அறிவு உள்ளவன் கணினி அறிவு இல்லாதவன், இப்பொழுது லிட்ரேட் இல்லிட்ரேட் என்று இருக்கிற இந்த வேறுபாடு, அடுத்த தலைமுறையில் கம்ப்யூட்ரேட் இன்கம்ப்யூட்ரேட் என்று ஆகப் போகிறது. எனவே எத்தனை வயதானாலும் பரவாயில்லை, நீங்கள் கணினி கற்றுக்கொள்ளுங்கள். கணினி கற்றுக்கொள்கிற போதே நம்முடைய தமிழக அரசு இலவசமாக மாணவர்களுக்கு கணினி தருவது, தமிழ் மென்பொருளையும் சேர்த்து போட்டு தரலாம். பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு தமிழை ஒரு பாடமாக வைக்கலாம், விளையாட்டு ஓவியம் போல ஒரு பாடமாக, அதில் தேர்வு அடைய கூட வேண்டியதில்லை. தமிழே இல்லாமல் போவது அவர்களுக்கு தமிழின் மீது ஒரு அலட்சியம் வருகிறது. மூன்றாவது,
குழந்தைகளுக்கு முடிந்தவரை தமிழில் பயிர் வையுங்கள். முக்கியமாக நான் அரசுக்கு இந்த இணைய அரங்கின் மூலமாக வேண்டுகோள் விடுப்பது என்றால் முக்கியமான வேண்டுகோள், 100க்கு மேற்பட்ட நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். இந்தியாவின் அநேகமாக அனைத்து மாநிலங்களிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அதற்கென்று ஒரு துறை வேண்டாமா? வெளி மாநிலங்களில் வாழ்கிற, வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழர்களுக்கான ஒரு துறை என்று தமிழக அரசு ஒரு துறையை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னவென்று தெரிய முடியும். அதற்கான நிவாரணம் செய்கிற போது தமிழ் தொடர்பில் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இதற்கான மொழிபெயர்ப்புக்கும் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக மொழிபெயர்ப்புகள் செய்ய செய்ய தமிழ் நிச்சயமாக முன்னிருந்த நிலையை விட கூடுதலான நிலையை அடையும். அதற்கு இளைஞர்கள் அறிவியல் அறிவோடு, குறிப்பாக கணினி அறிவோடு தமிழை கையெழுத்துகிற போது அவருடைய பலம் உலகத்தில் உயர்ந்து நிற்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தை இல்லை. அப்படி தமிழை வளர்த்தால் நிச்சயமாக தமிழ் அனைவருக்கும் சோறு போடும். இப்பொழுதும் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறது, அதை நாம் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் கேள்வி வேலை வாய்ப்பு என்று போது அதற்கும் அது செய்யும் என்று சொல்லி நிறைவாக நான் ஒரே ஒரு கவிதையை படித்து முடித்து உங்களிடமிருந்து விடைபெற நினைக்கிறேன். நாம் கேள்வி பதில் பகுதி வைத்துக் கொள்ளலாம். இது நண்பர் காசாங்காடு அமிர்தலிங்கம் என்கிற சிங்கப்பூர் வாழ் தமிழர், தமிழ் கவிஞர். இதே தலைப்பில், தமிழ் சோறு போடுமா என்கிற தலைப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய தொகுப்பிலிருந்து அவர் எனக்கு அனுப்பிய கவிதை மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நுனிய மட்டும் நேயிற, நொடியில் மகிழ்ந்து ஓயிர, 100% அடித்ததாக பீத்திக் கொள்ளுற, நொண்டி கவிதை எழுதி உன்னை தாழ்த்தி கொள்ளுற, இலக்கியத்தை படிக்கல, எல்லை காண துடிக்கல, என் மொழியின் ஆழ நீளம் என்ன இன்னும் தெரியல, எந்த மொழி படிச்சுக்கிட்டா சோறு போடும் புரியல, வேற்றுமொழி வீட்டுல வென்று வென்ற பல நாட்டில, ஏழை யாரும் இல்லையா நீ எடுத்து கூறடா, என் தமிழில் என்ன இல்லை எண்ணி பாரடா, 100 மொழி படிப்பினும் நுண் அறிவே பணம் தரும், எந்த மொழி அடுப்படிக்குள் சோறாக வெந்திடும், என் மொழியின் திரை கவியும் லட்சம் பல தந்திடும். எழுதியவர் காசாங்காடு அமிர்தலிங்கம் அவர்கள், சிங்கப்பூர் வாழ் தமிழறிஞர், தானாக மையூரி என்கிற தொகுப்பில் இருக்கிறது. நண்பர்களே, நிச்சயமாக தமிழ் காலகாலமாக தமிழர்களுக்கு உயிரும் உணர்வுமாக இருந்திருக்கிறது. அந்த உணர்வு குறைகிற போது நாம் அடிமைத்தனத்தில் கொண்டு போய் விடுவோம் என்கிற எச்சரிக்கையோடு தமிழை உயர்த்தி பிடிப்போம், தகத்தகாய தமிழை தாபிப்போம் என்ற பாரதிதாசன் வரிகளை சொல்லி, இமயமலை போல் உயர்ந்த ஒரு நாடும் தன் மொழியில் தாழ்ந்தால் வீழும் என்கிற பாரதிதாசன் எச்சரிக்கையை சொல்லி, தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது நம்முடைய அடையாளம், தமிழ் என்பது அவமானம் அல்ல, அது நம்முடைய ஆண்மை வீரம், ஒரு தலைமுறையை உயர்த்துவதற்கு தமிழை ஆழமாக படித்தால் தமிழில் இருக்கிற இலக்கியங்களிலிருந்து அறிவியலை, மொழியியலை, வாழ்வியலை கற்றுக்கொண்டால் நம்மால் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் வலுவூட்ட முடியும் என்று நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக தமிழ் இன்று மட்டுமல்ல நாளையும் அடுத்த தலைமுறைக்கு சோறு போடும் என்கிற நம்பிக்கையை விதையங்களுக்கு கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய இந்த உரையை வந்து தமிழ் ஒளியை இங்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் ஆணி போல் பதித்து விடக்கூடிய ஒரு உரையாக அமைந்தது. இப்ப வந்து நம்மளுடைய நன்றி ஐயா, இந்த மாதிரியான ஒரு ஆழமான உரை தந்தமைக்கு வந்து கோவை மனிதன் உலகம் சார்பாக நன்றிகள். இப்ப வந்து நம்ம கேள்விகள் வினாக்கள் செஷனுக்கு போலாம். வாசகர்கள் தங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை வந்து நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், அல்லது உங்களால் அன்மியூட் பண்ணி பேச முடியாத சூழ்நிலை இருந்தால் சாட் பாக்ஸ்ல உங்கள் கேள்விகளை பதிவிடலாம். வணக்கம், இலங்கையிலிருந்து யாழ் பாவாணன் கதைக்கிறேன். வணக்கம். வணக்கம், வணக்கம் ஐயா. நான் முத்துலமல் ஐயா சிறந்த ஆசிரியர், அவர் எனக்கு நல்ல அறிமுகம் பரிச்சயம். ஆகவே அவர் நடாத்திய பதிவர் சந்திப்பில் விக்கிபீடியா பிரதிநிதி தமிழ் சோறு போடுமான்னு ஒரு உரையை நிகழ்த்தினார். அவர்கள் அது அனுமதியில் அந்த வீடியோ என்ன தளத்திலும் இருக்கு. ஆகவே இந்த தலைப்பு சிறந்தது ஐயா எடுத்துக்கொண்ட கருத்துக்கள் பாயிண்ட்ஸ் உண்மையில் வரவேற்கக்கூடியது. அங்கே அந்த விக்கிபீடியா பிரதிநிதி சொன்ன ஒரு உண்மை என்னென்றால்,
அந்த பதிவர் சந்திப்புல 2015 புதுக்கோட்டையில் நடந்த போது, நாங்கள் தமிழை பேசுகிறோம், தமிழில் வளர்கிறோம், ஆனால் தமிழ் பற்றோடு இருக்கிறோம், எல்லாம் உள்ளத்திலே சமூகத்திலே நாங்கள் தமிழை எங்கே பிரிய வைக்கிறோம். அப்ப அந்த அறிஞர் சொன்னார், புற மாநிலத்திலிருந்து கடிதம் பெறும் தமிழ்நாடு, எனக்கு தமிழ் மொழி விளங்கல, தமிழ் மொழி விளங்கல. அப்ப இவரும் தமிழ்நாட்டில் உள்ள அறிஞரும் தமிழ்லதான் திரும்பவும் பதில் போட்டுக்கொண்டிருப்பார். அப்புறம் அந்த மாநிலத்தில் உள்ளவர் உடனடியாக தமிழ் பிரதிநிதிகளால் போட்டு டிரான்ஸ்லேட்டர் போட்டு தமிழுக்கு ஒரு பிரதிநிதிக்கு வேலை கொடுத்திருக்கார். அது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். இன்னொரு எடுத்துக்காட்டு, மலேசியாவில் தானியங்கி கருவிகளில் தமிழ் இருந்தது. அப்போ தமிழ் இருந்தபோது ஒவ்வொரு முறையும் அந்த தமிழை பரீட்சி எத்தனை பேர் பார்க்கணும், எத்தனை பேர் பயன்படுத்தினோம். அப்போ பயன்படுத்துகிற போது தமிழை பாவிக்கிறார்கள் குறைவாக இருந்தது. அப்புறம் அந்த தானியங்கி கருவியிலிருந்து தமிழ் அகற்றப்பட்டது. இது வந்து 2015 பதிவர் சந்திப்பில் பேசப்பட்ட முக்கியமான 2 எடுத்துக்காட்டுகள். நாம் இப்ப என்ன செய்யறோம், சினிமா பயன்பாட்டுக்கு வராமல் மொழியை காப்பாற்றவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போது தமிழ்நாட்டில் ஏடிஎம் மையம் இருக்குல்ல, பணம் எடுக்கும் இடங்கள், அதுல 3 மொழியில வச்சிருந்தாங்க. 1 ஹிந்தி, 2 ஆங்கிலம், 3 தமிழ். ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், பெரும்பாலான ஏடிஎம்களில் தமிழ் மொழி செயல்படுவதில்லை. தமிழை அழுத்தினால் ஹிந்தியில் போய் நிற்கிறது. இது திட்டமிட்ட சூழ்ச்சியா அல்லது தெரியாமல் நடப்பதா, எதுவாக இருந்தாலும் நட்டம் தமிழனுக்கு. இதை புரிந்து கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான அமைப்புகள் தொடர்ந்து இது போல நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பணவிடைத்தாளர் இன்றைக்கும் வங்கிகள் அனைத்திலும் 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 ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்கிறது. ஒருபுறம் தமிழில் இருந்தாலும் அதை எழுதி விண்ணப்பித்துக் கொடுத்தால் இது எங்களுக்கு புரியாதுங்க என்று சொல்லுகிற தமிழ் தெரியாத வங்கி பணியாளர்கள். இப்படி இதனால்தான் பயன்பாட்டு மொழியாக இருக்க வேண்டும் என்று நான் வைத்ததே அதுதான். நீங்கள் சொன்ன தீர்மானம் புதுக்கோட்டையில் நடந்த கணினி தமிழ் சங்கம் நடத்திய வலைப்பதிவு பேசப்பட்டது. நாம் சொல்லி யார் கேட்பது, ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பது போல அரசுக்கு இந்த கோரிக்கையை அமைப்புகள் ரீதியாக அரசியல் கட்சிகள் வைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து நண்பன். தங்களுடைய கருத்துக்கு நன்றி. இன்னொரு கருத்து இருக்கு, நீங்க பழைய படங்கள்ல தமிழ் பேர் இருந்தீங்க, அதை ஏற்றுக்கொள்வோம். இப்போதும் இடையிடையே தமிழ் பேர் வருகின்றது. ஆனா வாழ்த்துக்கள் என்ற திரைப்படத்துல மட்டும் ஒரு ஆங்கில சொல்லும் இல்லாத ஒரு தமிழ் திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது. நாங்கள் சமூகத்துல உயர்த்தி பேணக்கூடிய ஒரு பண்பாட்டை எப்ப நாங்கள் பேணுகிறோமோ அப்போதுதான் தமிழ் எங்கும் எங்களுக்கு சோறு போடும். தமிழ் என்ற மொழி பேசுற ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்துல ஒவ்வொரு இடத்துல வேலை கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. வாசகர்கள் வேற யாராவது கேள்வி கேட்க விரும்பினால் கேட்கலாம். ஐயா வணக்கம். நான் கடற்கரை. ஐயா வந்து முத்துநிலவன் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, யாரால் தமிழ் வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்றது. தமிழ் அப்படின்றது முதல்ல தமிழர்களால தான் புறக்கணிக்கப்படுது அப்படின்றது என்னோட பதில், முதல் பதில் அதுதான். ஏன்னா இதற்கு வந்து நம்ம அரசர்கள் காலகட்டத்தில, அதாவது சேர சோழ பாண்டியர்களோட காலகட்டத்திலே வந்து படிப்பறிவுன்றது ஒரு சில பிரிவினர்களுக்கிடையே மட்டும்தான், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படி இந்த மேல்தட்டு வர்க்கங்கள்ட்ட மட்டும் கல்வி இருந்ததுனால தமிழ் அப்படின்றது பேச்சு வழக்காகவே அதிக அளவு வந்து பின்பற்றப்பட்டுச்சு. ஆனா புலவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து மேல்தட்டு, புலவர்கள் மேல்தட்டு நான் சொல்ல வரல, ஆனா அதிக அளவு படித்தவர்கள் வந்து மேல்தட்ட சேர்ந்தவர்களாக இருந்ததுனால வந்து இங்க வந்து தமிழ் அப்படின்றது எல்லாராலையும் புறக்கணிக்கட்டு. இதுதான் என்னுடைய பதில். நல்ல கருத்து. படிப்பதற்கு மேல்தட்டு வர்க்கத்தினர் அல்லது மேல் சாதியினர் தமிழை புறக்கணிப்பதை இயல்பாக செய்து கொண்டே வந்தார்கள். அதான் இன்ன வரைக்கும் நடக்குது. ஆனால் சாதாரண தமிழன், உழைப்பாளி,
இன்றைக்கும் இயல்பாக தமிழ் பேசுகிறான். அறகுறையா படித்தவன் ஜோரம்ங்கிறான், ஆனால் ஒன்றுமே படிக்காதவன் சோரம்ங்கிறான். சோரம்னா வெப்பம் அர்த்தம், உடம்புக்கு வர்றது சோரம். ரொம்ப படித்தவன் ஃபீவர்ங்கிறான். இது மூணுக்குமே மூணு பின்னணி உங்களுக்கு புரியும். அப்போ எழுத படிக்க தெரியாமல் இருக்கிற அல்லது ஓரளவு சுமாராக படித்த அல்லது அரசு பள்ளியில் படித்த அவர்கள் சுரம் என்று சாதாரணமாக, சுரம் என்று சொல்வதை வெட்கப்பட்டு கொண்டு ஜுரம் என்று சொல்லுவதுதான் சரி. சீனாவிலிருந்து வந்த அதை கூட சீனி என்று சொல்லாமல் ஜீனி என்று சொல்வது, இதெல்லாம் சின்ன விஷயம் என்று புறங்கையால் தள்ளிவிட்டு போகிற ஒரு மனப்பாங்கு. இது சின்ன விஷயம் அல்ல. இது போல நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து பண்பாட்டு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது என்பதுதான். தந்தை பெரியார் கூட பேர் வைக்கிறத சொன்னாரு, பேர் வைக்கிறது இன்னைக்கு வைக்கிற குழந்தைங்களுடைய பேர்லாம் அர்த்தம் கட்டதனமா. தந்தை பெரியார்கிட்ட பேர் வைக்க போகும்போது ஒருத்தர் வந்து அப்பெல்லாம் அவர் ஒரு ரூபா வாங்கிட்டு தான் பேர் வைப்பார் கிழவன். என்ன குழந்தை பிறந்திருக்கா பேர் வைக்கணுமா கொண்டா அப்படின்ட்டு துணியை தூக்கி பார்த்துட்டு, சில பேர் துணியை தூக்கி வைக்காமே ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை பேர் வச்சு வைப்பாங்கல்ல, துணியை தூக்கி ஆம்பளை பிள்ளையா இந்தா லண்டன் அப்படின்னு வச்சு கொடுத்தாரு. நடந்த நிகழ்ச்சி நான் சொல்றது. அவன் யோசிச்சுக்கிட்டே போய் கீழே மனைவிட்டு ஐயா என்ன பேர் வச்சாரு அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. லண்டன் பேர் வச்சிருக்காரு அப்படின்னு. என்ன லண்டனா? ஏ லண்டான்னு எப்படியா கூப்பிடுறது? அசிங்கமா இருக்கு. போய் ஐயா கிட்ட இன்னொரு ஒரு ரூபா கொடுத்து இன்னொரு பேர் வச்சு வாங்கிக்கலாம். இவன் திரும்பி வந்து வசதியில் நின்றுருக்கான். என்ன இப்பதானே உன் குழந்தைக்கு பேர் வச்சேன், ஏன் திரும்ப வந்து நிக்கிற அப்படின்னு பெரியார் கேட்டிருக்கிறேன். இல்லைங்கய்யா லண்டன்ங்கிற பேர் எப்படி நான் கூப்பிடுறது, ஏன் லண்டான்னு நல்லா இருக்காது இல்லையா, அதனால வேற நல்ல பேர் அவையா அப்படின்னு அவர் சொன்னாராம். கல்லூரிகளில் பள்ளிகளில் பேசுகிற போதெல்லாம் தவறாமல் இதை சொல்லுவேன். அது சொன்னாராம், ஊர் பேரை வைக்கிறத பத்தி கேக்குற, நீ வச்சிருக்கே இல்ல ஊர் பேரு, திருப்பதினு வச்சிருக்கல, பழனின்னு வச்சிருக்கல, சிதம்பரம்னு வச்சிருக்கல, இதெல்லாம் வைக்கும்போது நீ ஊர் பேரை மட்டும் இல்ல நீ என்ன சா என்ன சமயம் என்ன மதம்ங்கிறதையும் சொல்லிடுற. லண்டன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார், அது என்ன மதம்னு உனக்கு தெரியாது. அதனால மதம் கடந்த சாதி கடந்த பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளாவது இருக்கட்டும் விடான்னு நினைச்சேன். இந்த பேர் வைக்கிறத கூட எவ்வளவு ஆழமாக யோசித்த குடி நம்முடைய தமிழ் குடி. ஆனால் இன்றைக்கு அந்த இதெல்லாம் போச்சேங்கிறதும் வெறும் ஃபேஷனுக்காக நடிகை பேரை வைக்கிறது, அது என்ன மொழியிலே தெரியாத பேரிட வைக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன அலட்சியம். அது எங்கே கொண்டு போய் விடுகிறது? மொழி அடிமையில், பண்பாட்டு அடிமையில், அரசியல் அடிமையில். அதான் என்னுடைய நன்றி நண்பர்கள். எனக்கு ஒரு கேள்வியா இது கேட்பதற்கு நிறைய என்னுடைய மன்னிப்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது லா 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 ரா ரா நா நா இந்த உச்சரிப்பு வந்து இப்ப வந்து நம்மளுடைய நடைமுறை வழக்கத்துல வந்து நம்ம பின்பற்றுவது இல்லைங்கய்யா. நாங்க வந்து சிறு வயதுல இருக்கிறப்ப பசங்க பள்ளிக்கூடத்துல சொல்லியிருக்காங்க, பட் நாங்க அன்னைக்கு ஒரு நாள் சொல்லி பார்ப்போம் அந்த லாலான்னு ஆசிரியர் சொல்றப்ப, அதுக்கடுத்து அந்த தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தும் பொழுது அதை பயன்படுத்த மாட்டோம். இதை வந்து எப்படி இந்த உச்சரிப்பை எப்படி நம்ம மீண்டும் மீள் உருவாக்கம் செய்து அனைவரிடத்தின் புழக்கத்துல கொண்டு வருவது எப்படி? என்ன மாதிரி ஆகி போச்சுன்னா ழாவ அப்படி உச்சரிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது ஸ்பஷ்டமா உச்சரிக்கிறது நம்ம குடும்பத்துல வழக்கம் இல்லைங்கிற மாதிரி, அப்படி ழா என்பது ஒரு குடியினுடைய உச்சரிப்பு, நாம் அப்படி சொல்ல வேண்டியதுங்கிற ஒரு தவறான கருத்து இல்லை. நீங்க பெரிய பெரிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், பெரிய தலைவர்கள்லாம் கூட ழா என்பதை லா என்றுதான் உச்சரிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தமிழில் இருக்கிற ழா என்பதற்கு அழகான உச்சரிப்பை குழந்தைகளிடம் கூட கொண்டு வரலாம். அதுக்கு நிறைய நீங்க சொல்ற மாதிரி பள்ளிக்கூடத்துல வாழைப்பழம் அழுகி குழகுளத்து கீழே விழுந்தது நாலு முறை சொல்லி பார்த்தால் வரும். அதை அப்படி சொல்ல வேண்டியதில்லை என்கிற மனப்பான்மைக்கு இந்த தமிழ் சமூகம் வந்துவிட்டது. அதனாலதான் செம்மொழி மாநாட்டின் போது ஒரு தமிழ் நண்பர் ழகரத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு துண்டறிக்கை போட்டிருந்த நான் வாங்கி பார்த்தேன். அதை அதை உச்சரிக்கும் போது சில பேர் வித்தியாசமா பாக்குறாங்க. வாழைப்பழம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டா வாழைப்பழமா அப்படின்னு கேட்கிற அளவுன்னு இருக்காங்க. அதை பற்றி கவலைப்படாமல் வாழைப்பழம்னு அழுத்த திருத்தமா சொல்லுகிற போது நம் உச்சரிப்பை மற்றவர்கள் கேட்கிற போது கிண்டல் பண்றாங்களா பண்ணிட்டு போறாங்க என்று சொல்லுகிற போது, ஆனால் தமிழாசிரியர்களுக்கு நிச்சயமாக ழகர உச்சரிப்பு லகர லகர ஒற்றல் நகரம் வருடல் நகரம் சிறப்பு நகரம் என்று வித்தியாசம் தெரிந்து உச்சரிக்க தெரிய வேண்டும். நான் இதை பத்தி என்னுடைய வலைப்பக்கத்துல ஒரு கட்டளை, அந்த கட்டளை தான் லட்சக்கணக்கான பேர் பார்த்ததாக இன்றைக்கும் இருக்கிறது. ரெண்டு சுழி நாங்கிறோம், மூணு சுழி நாங்கிறோம், அதல்ல. ரெண்டு சுழி நான் என்பதும் தவறு, மூணு சுழி நான் என்பதும் தவறு,
ரெண்டு சுழினா மூணு சுழினா என்ன வேறுபாடு என்கிற என்னுடைய கற்றை என்னுடைய வலைப்பக்கத்திலேயே லட்சக்கணக்கான பேர் பார்த்ததாக முதல் இடத்தில் டாப் டென்ல முதல் இருக்கும். என்னுடைய வலைப்பக்கத்தின் பெயர் வளரும் கவிதை அல்லது முத்திரணவன் போட்டீங்கன்னா வரும். உச்சரிப்பை பற்றி நாம் கவலைப்பட்டு ஆக வேண்டும். இது எது ஆசிரியர்கள் சார்ந்தது, தமிழாசிரியர்கள் சார்ந்தது அல்ல, தமிழ் சமூகம் சார்ந்தது. அந்த உச்சரிப்பை நம்ம தவறாக சொல்ல சொல்லத்தான் மொழி சிதைகிறது, மொழி வேறு வேறு மொழியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் கன்னடம் வந்தது, அப்படித்தான் மலையாளம் வந்தது, அப்படித்தான் தெலுங்கு வந்தது. இப்பொழுது இருக்கிற தமிழ் மொழியும் தமிழ் இங்கிலீஷாக போவதற்கு முன்னால் காப்பாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. அடுத்து திருமதி கீதா அவர்கள் வந்து கேள்வி போஸ்ட்ல போட்டிருக்காங்க, அவங்களே அன்மியூட் பண்ணி அன்மியூட் பண்ண முடிஞ்சு கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். எனக்கு இதுல படிக்க முடியாது. வணக்கம் அண்ணா. தமிழ் சோறு போடுமா, மிக சிறப்பான உரை. அதாவது தமிழ் உணர்வை வந்து இப்படி பேச்செல்லாம் கேட்டாதான் அடிக்கடி உணர்வே வரும் போல இருக்கு. அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வந்து தமிழ் மொழியில இருந்து விலகி விலகி நம்ம நிக்கிறோங்கிறத உணரும் போது வருத்தமா இருக்கு. இப்போ தமிழாசிரியர்கள் தான் வந்து தமிழ் உணர்வு தமிழ் மொழி பற்றை ஊட்டாம குழந்தைகளுக்கு இருப்பதன் காரணமாக இல்ல, இந்த அரசு வந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க கண்டிக்காம இருக்கிறதுதான் நம்ம தமிழ் மொழியில வந்து முக்கியத்துவம் மக்களுக்கும் உணரல. எப்படி வந்து கணிதம் அறிவியல் ஆங்கிலம் முக்கியம்னு நினைக்கிறாங்களோ, ஏன் வந்து தமிழர்கள் தமிழை முக்கியம்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு தமிழாசிரியர்கள் தான் முக்கிய காரணமா? அஞ்சல் இப்ப நீங்கெல்லாம் படிச்சப்போ உள்ள தமிழாசிரியர்கள் உணர்வோடு சொல்லி கொடுத்ததாக நான் உணர்கிறேன். ஆனா நாங்க படிக்கும் போது உள்ள ஆசிரியர்கள் வந்து அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கல. இப்ப அஞ்சல் வழி கல்வியில படிச்சுட்டு வர்றவங்க சில பேர் வந்து உணர்வு இருக்கிறவங்க தமிழ் மொழியினால பற்றோட இருக்காங்க, ஆனா பலர் வந்து பதவி உயர்வுக்காக மட்டுமே தமிழ் படித்து வந்து பிலிட்ட படிச்சுட்டு தமிழாசிரியர்களா வந்ததுனாலதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆசிரியர்கள் நான் தமிழ் மொழியை முக்கியத்துவம் குறித்து பேசும் பொழுது என்னை அலட்சியமாக பார்க்கும் போது வருத்தமாக இருக்கும். அப்ப இந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு எப்படித்தான் தமிழ் உணர்வை ஊட்டுவது அப்படிங்கிற ஒரு கவலை வருகிறது. உங்களை போன்ற முன்னோடிகள் வந்து இதுக்கு என்ன காரணமா? நான் நினைக்கிறது ரெண்டு காரணம். இங்க ஆசிரியர்களை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. இப்போ பத்தாம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை சர்வசாதாரணமா வீட்டிலேயே என்ன சொல்றாங்க, ஏய் லாங்குவேஜை படிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, சப்ஜெக்ட் படி. ஏனென்றால் அவனுக்கு உயர்கல்விக்கான மதிப்பெண் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இல்லை. ஆங்கிலம் எப்படியும் உயர்கல்விக்கு தேவைங்கிறனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துருது. அலட்சியப்படுத்தப்படுவது தமிழ். உயர்கல்வியில் இல்லாதத, உயர்கல்விக்கான தகுதிக்கு இல்லாதத தமிழ் என்கிற உணர்வு வருகிற போது நீ என்னதான் தமிழ் உணர்வு உள்ள ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட அவங்களை வெற்றி பெற முடியாது. அப்ப கல்வித்துறையினுடைய மொழி சார்ந்த கொள்கை மாறணும். நான் முதலே சொன்னேன், பொறியியல் தமிழ்நாட்டுல படிக்கிறான் பெரும்பாலும், பெரும்பாலான பொறியாளர்கள் தமிழ்நாட்டுல வேலைக்கு போறாங்க. ஏதோ 100ல் 2 பேர் 5 பேர் தான் வெளியில போவான். தமிழ்நாட்டில் தொடங்குகிற மருத்துவர்களுக்கு, தமிழ்நாட்டில் தொடங்குகிற பொறியாளர்களுக்கு பொறியியலிலும் மருத்துவத்திலும் ஒரு தாள் தமிழில் வைப்பதில் எந்த குறையும் வந்துவிட, அப்படி வைக்காததுனால அதன் மீதான அலட்சியம் வந்துகிட்டே இருக்கிறது. அந்த அலட்சிய கணிப்பொறியலுக்கு கூட தமிழில் கணிப்பொறி என்று ஒரு பாடம் வைக்காம கணிப்பொறியில தமிழ்ல என்ன இருக்கு என்பதை சொல்லலாம். இதை பற்றி அலட்சியமாக இருக்கிற அரசுதான் முதல் குற்றவாளி. இரண்டாவது, தமிழாசிரியரிடம் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். தன் வீட்டு பிள்ளைகளை மம்மி டேடி என்று சொல்ல அழைக்கிற தமிழாசிரியர்கள், ழகரம் சரியாக வராத தமிழாசிரியர்கள் எப்படி அதை மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியும்? ரெண்டு பக்கமும் இருக்கு. இதை உணர்ந்து சமூக ரீதியாக யதார்த்தமாக யோசித்து கல்வித்துறை, தமிழக அரசு இதற்கான ஏற்பாடுகளை செய்கிற போது கல்வித்துறையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். கணிப்பொறி போய் எல்லா படிப்புக்கும் பாடத்துக்கு வந்துருச்சு, அதுல தமிழ்ல கொடுக்கறதுல எந்த சிக்கனம் இல்லை. அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உணர்வு ஒன்று முக்கியமானது. நீங்க சொன்னீங்க 60களில் தமிழாசிரியர்கள் கொடுத்த உணர்வுதான் அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது. ஆனால் இன்றைக்கு நேர் மாறாக ஆங்கிலத்திலேயே பேசுவதையே, ஆங்கிலத்திலே கையொப்பமிடுவதையே பெருமையாக நினைக்கிறேன் தமிழாசிரியர். நான் என்ன சொல்லுவதுன்னு தெரியும். நன்றி. இது வந்து நம்ம புலம்பிட்டே தான் இருக்கிறதா, இல்ல இதுக்கு ஒரு தீர்வு காண்ற வழியில நாம நடக்கிறது எப்படி? என்ன அளவு மாற்றம் குணமாற்றத்தை ஏற்படுத்தும். இது போன்ற கருத்துக்களை சொல்ல 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 இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்ட பலர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள்.
ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும், அரசை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும், கல்வித்துறையை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும், அதற்கான உணர்வுகளை பரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். நெருப்பு இடும் போது வெப்பம் அதிகமாக அதிகமாக தான் நீர் கொதிக்க ஆரம்பிக்கும். நன்றி அண்ணா. பள்ளி ஆசிரியர்களுக்கு முதல் பெற்றார் தான் பிள்ளைக்கு தமிழ் ஊட்டுவார்கள். ஆகவே சமூகத்துல பெற்றார்கள் தானே முதல் ஆசிரியர்கள். ஆகவே பெற்றார்கள் ஊடாகத்தான் தமிழ போட வேண்டும். இரண்டாவது பட்சம் தான் ஆசிரியர்கள் நடைமுறை கொண்டு வரலாம். மூன்றாவது சமூக கட்டமைப்பு தமிழாலேயே பேணப்பட வேண்டும் என்ற நிலை வரும்போதுதான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று எனது எதிர்பார்ப்பு. தங்கள் கருத்து எப்படி இருக்கும் ஐயா? ஐயா தங்கள் பெயர் ஊரும்? யாழ்ப்பு ஆவானன், இலங்கையிலிருந்து. இந்த கேள்வி கேட்கல, நீங்க சொல்ல கருத்தை அப்படியே நான் வழிமொழிகிறேன். வாசகர்கள் அனைவருக்கும் சரிய வேண்டுகோள். நேரம் ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாமாண்ணா? கேட்டுக்கலாம் சார், கேட்டுக்கலாம். இல்ல நான் நேரம் தாமதப்படுத்துறதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். பரவாயில்ல, கேட்கலாம். ஐயா ஐயா, இப்போ நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது, ரொம்ப நன்றி ஐயா. புது புது தகவல் எல்லாம் தெரிஞ்சுது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நாங்க வந்து இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தமிழ் ஐயா, உங்களை மாதிரி ஒரு தமிழ் ஆசிரியர், அப்புறம் நண்பர்கள் மூலமா தான் எங்களுக்கு தமிழ் உணர்வு ஏற்பட்டது. ஏன்னா நாங்க வந்து படிச்சது பாத்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வியில தான் படிச்சோம், சரிங்களா? இப்போ அவங்க மூலியமா எங்களுக்கு வந்து தமிழ் பற்று ஓரளவுக்கு வந்திருக்கு. இப்போ நாங்க வந்து இப்ப சமுதாயத்துல எங்க நண்பர்கள்கிட்டயே வந்து நாங்க தமிழ்ல பேசுறதுக்கு ஓரளவுக்கு முயற்சி பண்ணும் போது நண்பர்களாலேயே நாங்க வந்து உதாசீனப்படுத்தப்படுறோம், கேவலப்படுத்தப்படுறோம், புரியுதுங்களா? நான் வந்து தமிழ்ல பேச நான் முயற்சி தான் பண்றேன். நான் முழுவதும் நான் தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. முயற்சி எடுக்கும் போது நண்பர்களே வந்து கேவலப்படுத்தும் போது ஒரு உறுதியான மனநிலை இல்லாதவங்க யாரா இருந்தாலும் வந்து அந்த நம்ம பேசுறது வந்து இழிவோ இல்ல நம்ம அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகி விட முடியுது. சுலபமா நம்மளால விலகி விட முடியுது. இத எப்படி வந்து நம்ம இது வந்து மக்கள் எல்லாருக்குமே இந்த உணர்வு வந்தாதான் இதுல ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா, இல்ல ஒரு ஒருத்தரும் அசிங்கப்பட்டாலும் முயற்சி எடுத்தாதான் பண்ண முடியும்னு சொல்றீங்களா? எங்களுக்கு ஏற்கனவே போடப்பட்ட பாதையில நடந்து போறது எளிது. புதிய பாதை போடணும் நினைக்கிறவங்க எப்பவும் சிரமப்பட்டுதான் ஆகணும். இதுல நண்பர்கள் கிண்டல் பண்றாங்கிறதுல நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்ப அந்த சாதிக்குள்ள சுத்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றவங்களுக்கு வரதட்சணை வாங்கிக்கிட்டு சாதகம் பார்த்து சடங்கு படி கல்யாணம் பண்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாதி மாறி அல்லது சடங்கு மாறி திருமணம் பண்ணுகிற போது அதற்கான சமூக அந்தஸ்து அவர்களுக்கு இருக்குமானால், ஏற்கனவே நட்பு வட்டாரம் பெரிதாக இருக்குமானால் பிரச்சனை இருக்காது. இப்ப நானும் என் மனைவியும் வேறு ஒரு சாதியினர் என்பதை நாங்கள் நினைச்சே பாக்குறதில்லை. சாதியற்ற சாதி மறுப்பு சடங்கு மறுப்பு திருமணம் நான் பண்ண, என்னுடைய மகன் பண்ணா, என்னுடைய மகள் பண்ணாங்க, இப்படி இது வந்து மற்றவங்களால கொஞ்சம் கிட்டமா. ஆனால் பொருளாதார ரீதியாக நாம் யாரையும் சார்ந்து இல்லாத ஒரு நிலை இருக்குமானால் நம்முடைய கருத்துக்கள் ஏற்கப்படும். வெற்றி பெற்றவர்கள் சொல்லுகிற போதுதான் அந்த கருத்துக்கு வலிமை இருக்கும். இப்ப நீங்க உங்களுடைய நண்பர்களிடையே உங்களுடைய அறிவார்ந்த அல்லது பொருளாதார ரீதியாக உயர்ந்த இடத்தில் இருக்கிற போது நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்பாங்க, நட்பு ஓட்டாங்க. அதை மாறி சாதாரணமா போய் சொல்லும் போது அதை கிண்டல் அடிப்பது உலக யதார்த்தம். அதனால் நாம் நம்ம முதல்ல நண்பர் ராசாராம் பத்தி சொன்னேன். ராசாராமுக்கு தமிழ் சோறு போடலை. அவர் தமிழ் மென்பொறியல், அவர் வந்து ஆங்கில மென்பொறியியல் படித்தவர், மென்பொறியாளராக பணியாற்றி கொண்டு பல்லாயிரக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தமிழுக்காக செய்கிற போது அதை மற்றவர்கள் எடுத்து செய்கிற வேலையே செய்ய, அப்ப அவரை யாரும் கிண்டல் பண்ண முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு நிலையில் இருந்து கொண்டு எடுத்து செய்கிறார். அது போலத்தான் நாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிற போது எந்த கிண்டல் கேள்வியும் நம் காதில் விழாது, அல்லது விழுந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எனவே வெற்றி பெற்றவராக மாறி சொல்லி பாருங்கள், எந்த கருத்தும் போய் சேரும். ஐயா இன்னொன்னு ஒரு கேள்வி ஐயா,
கேக்கலாமா? நல்லது. இல்ல ஐயா, நீங்க சாதியை பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப வந்து சாதிகள் அப்படின்னு தமிழ்ல வந்து குடிகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த குடிகள் அதாவது செய்யல, யாரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன், ஒரு ஊர்ல வந்து 18 குடிகள் இருந்தாதான் அந்த ஊராவே மதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து தொன்று தொட்டு இருக்கிறதாவும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேரா வந்து எனக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து நடுவுலதான் இந்த குடிகள் அப்படின்றது இழிவுபடுத்தப்பட்டுச்சு, புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்படின்றது உண்மை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது உங்கள்ட்ட ஒரு கேள்வியா இருக்கேன். ஏன்னா அப்ப தொண்டு தொட்டுல இருந்தே சாதி வந்து தொண்டு தொட்டு வருதுன்னு நான் சொல்லல, ஆனா வந்து ஒரு ஊர் உருவாகும் போது குடிகள் அப்படின்றது முக்கியத்துவமா இருக்குது. ஏன்னா வந்து பானை செய்யறதுல இருந்து கல்லு சிற்பம் செய்யறதுல இருந்து எல்லாத்துலயும் வந்து குடிகள் மூலமா வந்து இருக்குது. அண்ணா சொன்னது மாதிரி ஆதியிலிருந்து வந்ததல்ல, பாதியிலிருந்து வந்தது. பாதியில் வந்திருந்து வந்ததை சுருக்கமா சொல்லணும்னா, தொழில் ரீதியாக வந்த பிரிவை சாதி ரீதியாக பிரித்தார்கள். இங்க பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சாதியினர் தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் கிழக்கு பக்கம் தான் குடியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சேரி என்பது கிழக்கு பக்கமாக இருக்கும், அதுக்கு ஒரு சமூக காரணம் இருக்கு. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பிரிவினராக மாற்றப்பட்டார்கள். அந்த மாற்றப்பட்டது சாதியாக மாறியது. இப்ப ஆடு மாடு பசுக்களை வைத்து தொழில் செய்தவர்கள் கோனார், மேடாக இருந்த பகுதியை பள்ளமாக மாற்றி விவசாயத்திற்கு ஏற்ற பகுதியாக மாற்றியவர்கள் பள்ளர்கள், பறையறைந்து செய்தியை அரசன் சோதனை செய்தியை மக்களுக்கு தெரிவித்தவர்கள் பறையர்கள். இப்படி தொழில் ரீதியாக உருவாக்கப்பட்டதாக சொன்னாலும் கூட இன்றைக்கு அந்த தொழில் ரீதியான பிரிவு இல்லை. நான் கேட்கிறேன், பேட்டா கம்பெனி வச்சிருக்கவன் அல்லது பேட்டா கம்பெனியில வேலை பார்க்கிறவங்க யாரும் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் அல்ல, செருப்பு தைக்கிறவர் யாரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. அதே போல ஒவ்வொரு வேலைக்கும் வேலை மாறியும் கூட இந்த வால் ஒட்டாமல் வால் ஒட்டிக்கொண்டே வருவதுதான் மிகப்பெரிய சோகம். இதற்கு ஒரு சமூக காரணம் இருக்கிறது. சாதி என்கிற மேலாதிக்கத்தினால் உழைப்பு சுரண்டலை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும் என்பதுதான். நீங்க சாதியையே மூலதனமாக வைத்து நடக்கிற தொழில்கள் நிறைய உண்டு தெரியுமா? இன்றும் உண்டு. அது ஒரு தனியா போகும் பிரிச்சு. ஆனா தமிழ் வளர்ச்சிக்கும் சாதி ஒழிப்புக்கும் தொடர்பு உண்டு. நான் முதல்ல சொன்னேன், கரூர்ல இந்த தென்றல் படத்துல ராகவ லாரன்ஸும் பார்த்திபனும் பறைச்சாதியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் கோவிலில் நின்று கொண்டு தமிழில் சொல்லும்பாங்க. அதை எதிர்க்கிறவங்க வேறு வேற ஒரு ஜாதி. அது இன்றைக்கு யதார்த்தமா தானே இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில் பாரதிதாசன் பாரதியிடம் சொன்னதை போல சொன்னது மாதிரி, சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குதல் இல்லை என்பதால் யதார்த்தம். இது இந்தியாவை தமிழகத்தை பிடித்த சாபக்கேடு. இது 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 தமிழ் சமூகம் சாதியிலிருந்து மீளாவிட்டால் ஒரு காலம் முன்னேற முடியாது. இங்கு வெளிநாடுகளுக்கு இருந்து போயிருக்கிற தமிழர்களுடைய குடியிருப்புகளை பற்றி பாருங்கள், கேள்விப்பட்டு விசாரித்து பாருங்கள், அங்கேயும் சாதி ஒட்டி கொண்டிருக்கிறது. அவங்க ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இப்படி ஒரு பிரிவு வச்சுட்டு சண்டை போடுகிறாங்க இங்க வந்து என்று அந்த நாட்டுக்காரர்கள் அசிங்கப்படுகிறார்கள். இதை விட்டு ஒழிக்காவிட்டால் தமிழன் என்கிற அடையாளம் அவனுக்கு கிடைக்காது. தமிழன் என்றால் மதம் கடந்த சாதி கடந்த ஒரு ஒரு நல்ல இனமாக உணர்வு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் சாதி கடந்த சமயம் கடந்த சடங்குகள் அற்ற ஒரு நல்ல பகுத்தறிவு வாழ்ந்த ஒருவன் தான் நல்ல தமிழனாக இருக்க முடியும். நீ எந்த மதமானாலும் இருங்க, எந்த சாதியானாலும் இருங்க, ஆனால் தமிழன் என்கிற உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சாதியும் மதமும் சடங்குகளும் பின்னால் போகும் போக வேண்டும். அப்பொழுதுதான் தமிழன் தமிழை தூக்கி கொண்டு போகிற போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இதை இந்த தலைமுறையாவது புரிந்து கொண்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி. நன்றி நண்பன். நன்றி நன்றி ஐயா, பதிலுக்கும் உரைக்கும் நன்றி ஐயா. நன்றி ஐயா. நேரம் மேலாண்மை கருதி நம்முடைய இந்த கூட்டத்தொடர் இணையவழி புத்தக வாசிப்பை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அதாவது, தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்று ஒரு அருமையான குரல் உள்ளது. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டே என்று நம்முடைய ஐயா தான். தான் கற்ற ஆழமான சிந்தனைகளை நமக்கு இந்த குறிப்பிட்ட இந்த இந்த ஒரு மணி நேரம் என்பது மிகவும் ஒரு சிறிய காலம்தான். அதில் ஆனால் அதில் நாம் பெற்ற அறிவோ மிக பெரியது. இந்த செவி செல்வத்தை
விருந்தாக ஏற்ற பின்பு இனி போய் நாம் அந்த நம்முடைய உணவை எடுப்போமா என்பது சிறிது சந்தேகம்தான். இப்படி நமக்கு இத்தகைய அருமையான செவி செல்வத்தை அளிப்பதற்காக தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கிய முத்துநிலவன் ஐயா அவர்களுக்கு கோவை மனித நூலகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இவ்வளவு நேரம் இந்த இணையவழி புத்தக வாசிப்பில் பங்கு பெற்ற வாசகர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அதாவது கோவை மனித நூலகம் தொடர்ந்து இது போன்ற இணையவழி புத்தக வாசிப்புகளை தொடர்ந்து இணையவழியில் அரங்கேற்றி வருகிறது. அடுத்தடுத்த இணையவழி புத்தக வாசிப்புகளுக்கான அறிவிப்புகளை எங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்ஸ்டா பக்கத்தினுடைய ஐடி வந்து bibliotheca.official, அது சேட் பாக்ஸில் நாங்கள் போட்டிருக்கோம். மற்றும் இந்த கூட்டத்தொடர் இன்று நடைபெற்ற இணையவழி புத்தக வாசிப்பு குறித்த உங்களது கருத்துக்களை நாங்கள் கொடுத்துள்ள ஃபீட்பேக் இணைப்புள்ள வந்து பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சந்திப்போம், மீண்டும் அடுத்த புத்தக வாசிப்பில் சந்திப்போம். நன்றி சொல்லுகிறேன். நல்ல கோவை மனித நூலக நண்பர்களுக்கும் இவள் பாரதி என்கிற அருமை தோழி நம் தமிழ் மீடியா என்று வைத்திருக்கிறார், அதிலும் அந்த வலைக்காட்சி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர்களுக்கு, வந்து கேட்ட நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.